Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம வாவல் மீன் வாங்கி இருக்கோம்ங்க. அதே சமயம் நம்ம கிட்ட grill pan உம் இருக்கு. grill pan ல வாவல் மீனை போட்டு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இங்க நம்ம வாவல் மீனை clean பண்ணி வெச்சிருக்கோம்ங்க. ஒரு பவுல்ல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லி பொடி நான் இங்க சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்க எடுத்துக்கிறேன். இங்க அரை எலுமிச்சைப்பழம் எடுத்துறோம், அதை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்க எண்ணெய் சேர்த்துக்கறேங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்க மிளகாய் பொடிக்கும் உப்புக்கு அளவு சொல்லலைங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மீன் எடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லீங்களா. அதுக்காக தான் உங்களோட காரத்துக்கு ஏத்தாற் போலயும் உங்க டேஸ்ட்க்கு ஏத்தாற் போலயும் மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த மீனை இந்த மசாலாவுல நல்லா பொரட்டி கொடுத்துறலாம். இந்த மசாலாவுல இந்த மீன் பாத்தீங்கன்னா குறஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். இப்போ 1 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம grill panல போட்டு எடுத்துறலாம் வாங்க. இங்க நம்ம காஸ்டிக் அயன் grill pan வச்சிருக்கோம்ங்க. இது காஸ்டிக் அயன்ங்கறனால ஒன்ஸ் ஹீட் ஆனதும் நான் ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாத்திட்டேங்க. இப்போ இதல எண்ணெய் அப்ளை பண்ணிரலாம். இப்போ நம்ம இத திருப்பி போட்டுறலாங்க. என்னடா இது போடும்போது 5 இருந்தது இப்ப 4 தான் இருக்கு அப்படி நினைக்காதீங்க. நான் ஒன்னு சுட்டுட்டேன். சூப்பரா டேஸ்டியா இருக்குங்க. சாப்பிறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. grill panல பண்ணது நம்ம செய்த இந்த grill வாவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம my first viewer subscribe பண்ணுங்க friends. பெல் ஐகானோட ஆல் அங்க ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி friends. thank you.